குட் ஈவினிங் நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வருடத்தோட முதல் திங்கக்கிழமை வாரத்தோட முதல் நாள் இன்னைக்கு இக்குவிட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் கூடுதலா

ஏறி பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆயிருக்கு முப்பத்தி ஒரு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் ஆகும் பத்தொன்பது ஸ்டாக் டிக்ளை ஆகும் இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி முடிவடைஞ்சிருக்கு இன்டெசஸ் வேஸ்ட் பார்க்கும்போது எல்லா இன்டெசஸுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் நிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே செக்டர் வைஸ் பார்க்கும்போது பேங்க் செக்டர் நூற்றி ஒன்பது புள்ளிகள் பாசிட்டிவ் ஆகும் ஆட்டோ செக்டர் பத்து புள்ளிகள் பாசிட்டிவ் ஆகும் ஃபினான்ஸ் சர்வீஸ் எஃப்எம்சிஜி ஐடி மீடியா அதுக்கப்புறமா பிரைவேட் பேங்க் எல்லாமே பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஹைலைட் வந்து ஐடி நூத்தி நாற்பத்தஞ்சு புள்ளிகள் ஒரு பர்சன்டேஜ்க்கு மேலே ஏறி பாசிட்டிவா பதினாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தொன்னு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு மெட்டல் ஃபார்மா பிஎஸ்சி பேங்க் எல்லாமே டவுன்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அதர் அதர்சைஸ்ல நிஃப்டி கமாடிட்டிஸ் நிப்டி எனர்ஜி நிஃப்டி எம்என்சி எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி காலையில் பத்தாயிரத்தி எட்நூற்றி ஆறு அப்படிங்கிற ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆன நிஃப்டி ஃபிஃப்டி பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் ஹை போயிட்டு பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் பத்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இந்த வந்து ஸ்பின்னிங் டப் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஸோ இந்த பேட்டர்ன் எப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஏற்றம் இறக்கம் ஸோ இந்த இடத்துல வந்து பையர் செல்லஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் யார் நாளைக்கு மார்க்கெட்டை கொண்டு போகிறாங்களோ அதை பொறுத்து மேலே ஏறும் இல்லை கீழே இறங்குவோம் ஸோ ஸ்பின்னிங் டேப்புங்கிறது அதுதான் அதை இன்னும் டீட்டெயில்டா தெரியணும்னா இந்த வீடியோட எண்டில் ஸ்பின்னிங் டேப் கேண்டில் ஸ்டிக்கை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோவை உங்களுக்கு ஆட் பண்ற அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க வந்து மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்செக்ஸ் வந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளிகள் கூடுதலாவே முடிஞ்ச முடிவடைஞ்சிருக்கு நம்ம பார்க்கலாம் சோ இன்னைக்கு பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளிகள் உயர்ந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அப்படிங்கிற அளவில் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பெர்சன்டேஜ் உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு க்ளோஸிங் வெளியில் சொல்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு மார்க்கெட் காலையில் குளோபல டிபெண்ட் பண்ணி நல்ல ஒரு கேப் அப் கொடுத்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி அதுக்கப்புறமா குளோபலை பேஸ் பண்ணி குளோபல் இறங்க இறங்கு நிஃப்டி ஃபிஃப்டியும் இந்திய பங்குச்சந்தையும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு சோ இன்னைக்கு ட்ரேடான பங்குகள்ல ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பங்குகள் அட்வான்ஸ் ஆகும் ஆயிரத்தி முன்னூத்தி பத்து பங்குகள் வந்து டிக்ளைன் ஆகும் நூத்தி எழுபத்தி ரெண்டு ஸ்டாக்ஸ் எந்த சேஞ்சஸ் இல்லாம க்ளோஸ் ஆயிருக்கு ஆக்சிஸ் பேங்க் டாடா மோட்டார்ஸ் பாரதி இன்ஃபிராடெல் எல்லாம் டாப் கெய்னர் ஆகவும் பஜாஜ் ஆட்டோ எஸ் பேங்க் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் எல்லாம் டாப் லாசஸ் ஆகும் இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் பட் காலையில ஓப்பனிங்ல எஸ் பேங்க் எல்லாம் டாப் லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க அது நமக்கு பார்த்துருந்தோம் ஸோ டாடா மோட்டார்ஸை பத்தி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ் இன் ஃபோக்கஸ் ஆஸ் அ ஜேஎல்ஆர் யூ கே சேல்ஸ் ஹேஸ் க்ரோன் செவன் பெர்சன்டேஜ் ஸோ ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு யூனிட் வந்து ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு லெவல்ல இருந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களோட சேல் க்ரோன் கொடுத்தனாலதான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜாக்வார் யூகே சேல்ஸ் ஹேஸ் ரீசன் பதினாலு புள்ளி ஏழு பெர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாலு யூனிட் வந்து எக்ஸ்ட்ராவா போன வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருந்திருக்கு இந்த தடவை பதினாலு பர்சன்டேஜுக்கு மேல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலுக்கு மேல கொடுத்துருக்கு அதே மாதிரி லேண்டோர் யூகே சேல் வந்து த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் க்ரோ ஆயிருக்கு நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஓர் வரைக்கும் குரோயும் கொடுத்துருக்கு இதெல்லாம் தான் டாடா மோட்டார்ஸோட பாசிட்டிவிட்டிக்கான முக்கியமான காரணம் இன்னைக்கு ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நான் இந்த டீட்டெயிலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் நீங்க இன்னும் டீட்டெயிலாக கூட படிச்சுக்கோங்க அடுத்து டெக்னிக்கல் வியூவா இப்ப என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம் யூஷுவல் நம்ம பார்த்தது ஸ்பின்னிங் டாப் பேட்டர் வந்து டெய்லி சார்ட்ல கொடுத்துருக்கு ஸோ ஒரு பியரிஷான ஸ்பின்னிங் டேப்பை கொடுத்துருக்கு இன்னைக்கு வந்து பத்தாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற லெவலை வந்து ஹோல்ட் பண்ணாம இருந்தது கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று இப்ப வந்து யுஎட கியூஸை பேஸ் பண்ணி ஆசியன் மார்க்கெட்டோட ஸ்ட்ராங்கை பேஸ் பண்ணி மார்னிங் அப்ல ஓப்பன் ஆச்சு அப்புறம் டவுன்ல போயிடுச்சு இன்ஃபோசிஸ் டிசிஎஸோட கியூ த்ரீ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஐடி செக்டர் மட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருக்கு இந்த வாரம் டிசிஎஸ் அண்ட் இன்போசிஸோட கியூ டூ த்ரீ ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து அவங்க சொல்ற விஷயம் பத்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஒரு க கன்சலிடேட்டான லெவல்ல இருக்கு ஸோ அடுத்து அதை தாண்டி மார்க்கெட் பாசிட்டிவா போகும்போது தான் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல நாம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டை விட இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயத்துல இடத்துல தான் இருக்கு ஸோ நாளைக்கு கேண்டில பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாம அடுத்த வீடியோல இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம் சோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பந்தன் பேங்க் ஸோ இன்னைக்கு வந்து பந்தன் பேங்க் கிட்டத்தட்ட ஐந்து பெர்சன்டேஜ் வந்து இறங்கியிருக்கு அதுக்கு முக்கியமான காரணமா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பந்தன் பேங்க் ஒன் டே கேண்டில் ஐநூத்தி நாற்பது அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் லோ போயிருக்கு ஸோ இதுக்கு அவங்க பேசிக்கான காரணமா குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா பந்தன் பேங்க் வந்து குரூப் ஃபினான்ஸோட அக் அக்யூர் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்தது ஸோ கிட்டத்தட்ட க ஹெச்டிஎஃப்சி பன்னெண்டு பில்லியன் ஷேரை வந்து ஸ்வாப் இந்த கொடுத்துருக்குற அதாவது மீடியாவில் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்தது காரணமாக தான் பந்தன் பேங்க் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டைட்டன் டைட்டன் வந்து கியூ த்ரீ ரிசல்ட் நல்ல ஒரு பாசிட்டிவாக வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களோட ப்ரைஸ் வேல்யூயேஷன் நல்ல ஒரு ரேலி ஆகிறது அப்புறம் ஜுவல்லரி செக்மெண்ட்ல வந்து அவங்க நல்ல டெவலப்பிங் பண்ணிட்டுருக்கிறது அப்புறம் வாட்சஸ்ஸோட மார்ஜின் அந்த செக்மெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கறது அதுக்கப்புறமா ஐவேர் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து டைட்டலில் அதிக லெவலில் சேல் ஆகுறது ஸோ இதெல்லாம் தான் வந்து டைட்டனோட த்ரீ ரிசல்ட்டோட ப்ரிவியூ பாசிட்டிவ் ப்ரிவியூக்கு காரணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன் கொடுத்த ஸ்டாக்ஸ் ட்ரெண்ட் இன்னைக்கு மார்க்கெட் மூவர்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை பர்சன்டேஜ்க்கு மேலே ஏறி அறுநூத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் ஆக்சஸ் பேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு இன்ஃப்ராடெல் டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு ரெண்டரைஜ் ஏறி பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ டாடா மோட்டர்ஸோட நம்ம கேண்டில் பார்க்கலாம் ஸோ நூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி நூற்றி எழுபத்தெட்டு வரைக்கும் ஹை போயிருக்கு ஸோ அது ஒரு நல்ல டாடா மோட்டார்ஸ்க்கு இது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக இருக்கு ஸோ அடுத்து கிராசிம் மாரதி ஓஎன்ஜிசி டைட்டன் இன்ஃபி என்டிபிசி எல்லாமே இன்னைக்கு டாப் கெய்னர்ஸா இருக்காங்க அடுத்தது டாப் லாசர்ஸ்னு பார்க்கும்போது இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஆட்டோ எஸ் பேங்க் டாக்டர் ரெட்டி எயிட் ஆர் மோட்டார்ஸ் பிபிசிஎல் ஹிண்டால்கோ கோல் இண்டியா பஜாஜ் ஃபைனான்ஸ் ஹீரோ மோட்டர் கம்பெனி இது எல்லாமே வந்து டாப் லாசஸ்ல இருக்காங்க இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவா ட்ரேடான அப்படின்னு பார்க்கும்போது வேல்யூல எஸ் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் இண்டஸ்டன் பேங்க் ரிலையன்ஸ் இன்ஃபி டைட்டன் மாருதி ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ பேங்க் வால்யூம் ஆக்டிவா ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஆர்காம் எஸ் பேங்க் அசோக் லீலேண்ட் IDFC Bank, Suslan, Tata Motors, Punjab National Bank, R Power, JP Associate, Dish TV. இனிக்கு வந்து 52 week high and low கவணிக்கு வேண்டிய பங்குகள் low அப்படினா, 8 stocks வந்து 52 week higher touch பண்ணி இருக்காங்க, Astral Polytechnic Limited, அது கப்பிரமா, uh, Tata Nifty Exchange, Punjab Chemical and கிராப் ப்ரொடெக்ஷன் லிமிடெட் எஸ் எஸ்எம்எஸ் லைஃப் சயின்ஸ் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் லோ அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தெட்டு ஸ்டாக்ஸ் ஃபிஃப்டி டூ வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு ஏச் மோட்டார்ஸ் மோட்டர்ஸ் ஃபிஃப்டி டூ வீக் லோவர் டச் பண்ணிருக்கு அடுத்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற பங்குன்னு பார்த்தா ஹிந்து ஹிந்துஸ்தான் காம்போசிட்ஸ் அதுக்கப்புறமா வந்து அடுத்த பங்குன்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி டூ வீக் லோவர் டச் பண்ண பங்கு வந்து ஓகே எய்சர் மோட்டார்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களா இருக்கு ஸோ வேற ஏதாவது மார்க்கெட் பத்தின அப்டேஷன்ஸ் வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு அதை அடுத்த வீடியோல இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கு ட்ரேடிங் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு ஈக்குவிட்டி மார்க்கெட்ல ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூடுதலா மார்க்கெட்ல நீங்க என்ன சரியா பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா மத்த சப்ஸ்கிரைபர்ஸ்கும் அது ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும் ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நிச்சயமா அதுக்கு உண்டான பலன் நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேலிட் ஆடடா கிடைக்கும் ஸோ பிளீஸ் உங்க எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுடைய நீங்க வந்து கத்துக்கிட்டதையும் நீங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இல்லை கமெண்ட்ல எனக்கு மென்ஷன் பண்ண விரும்பல எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்டோ இல்லை மெயிலோ பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்